அதை புசிப்பதும் உங்களுக்கு ஹலாலாக ஆகுமானதாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் காலமெல்லாம் கரையில் வேட்டையாடுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். சங்கை பொருந்திய வீடாகிய கஅபாவை மனிதர்களுக்கு நன்மைகள் அருளும் நிலையான தலமாக்கி இருக்கின்றான். இன்னும் சங்கையான மாதத்தையும் குர்பானி கொடுக்கும் பிராணிகளையும் குர்பானிக்காக அடையாளம் பெற்ற பிராணிகளையும் அபயம் பெற்றவையாக ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ் இவ்வாறு செய்தது நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றையெல்லாம் நன்கறிவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவேயாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நன்கறிபவன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவான். இறைவனின் கட்டளைகளை எடுத்து கூறுவதே அன்றி தூதர் மீது வேறு கடமை இல்லை. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். நபியே, தீயவை அதிகமாக இருப்பது உம்மை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் சமமாக. எனவே அறிவாளிகளே, அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று நீர் கூறுவீராக. ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களை பற்றி அவசியமில்லாமல் கேட்டுக்கொண்டிராதீர்கள். அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுமானால் உங்களுக்குள் வருத்தம் ஏற்படலாம். மேலும் குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் அவை பற்றி நீங்கள் கேட்பீர்களானால் அவை உங்களுக்கு தெளிவாக்கப்படும். அவசியமில்லாமல் நீங்கள் விசாரித்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மிக்க மன்னிப்போனும் மிக்க பொறுமை உடையோனுமாவான். உங்களுக்கு முன் இருந்தோரில் ஒரு கூட்டத்தார் இவ்வாறுதான் அவர்களுடைய நபிமார்களிடம் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்கள் அவற்றை நிறைவேற்றாமல் நிராகரிப்பவர்களாகிவிட்டார்கள். காது கிழிக்கப்பட்ட பெண் ஒட்டகம், சுயேட்சையாக மேய விடப்படும் பெண் ஒட்டகம், இரட்டை குட்டிகளை ஈன்றதற்காக சில நிலைகளில் விக்கிரகங்களுக்கு நேர்ந்து விடப்பட்ட பிராணிகள், வேலை எதுவும் வாங்கப்படாமல் சுயேட்சையாக திரியும்படி விடப்படும் ஆண் ஒட்டகம் என்பவை போன்ற சடங்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் காபிர்கள்தான் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் நல்லறிவு பெறாதவர்களாகவே இருக்கின்றனர். அல்லாஹ் இறக்கி அருளிய வேதத்தின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுடைய தந்தையர் மூதாதையர்களை நாங்கள் எந்த மார்க்கத்தில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய தந்தையர் மூதாதையர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள்? ஈமான் கொண்டவர்களே, வழி தவறிவிடாமல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழியை பின்பற்றுவீர்களானால் வழி தவறியவர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹுவின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டியது இருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் அப்போது அவன் உங்களுக்கு உணர்த்துவான். ஈமான் கொண்டவர்களே, உங்களில் யாருக்கேனும் மரணம் சமீபித்து அவர் மரண சாசனம் கூற விரும்பினால் அச்சமயத்தில் உங்களுக்குள் நம்பிக்கைக்குரிய இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும். அல்லது உங்களில் எவரும் பூமியில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் சமீபத்தால் அப்போது முஸ்லீம்களாக இரு சாட்சிகள் கிடையாவிடின் உங்களை அல்லாத வேறிருவர் சாட்சியாக இருக்கட்டும். இவர்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் இவ்விருவரையும் தொழுகைக்கு பின் தடுத்து வைத்துக் கொள்ளவும். இவ்விருவரும் நாங்கள் சாட்சி கூறியது கொண்டு யாதொரு பொருளையும் நாங்கள் அடைய விரும்பவில்லை, அவர்கள் எங்களுடைய பந்துக்களாயிருந்த போதிலும் நாங்கள் அல்லாஹுவுக்காக சாட்சியம் கூறியதில் எதையும் மறைக்கவில்லை, அவ்வாறு செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாகி விடுவோம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூற வேண்டும். இவ்வாறு சத்தியம் செய்தாலும் அது உண்மையல்ல என புலப்பட்டு ஆகவே அவ்விருவரும் நிச்சயமாக பாவத்துக்கு உரியவராகி விட்டார்கள் என தெரிந்தால் அப்போது உடைமை கிடைக்க வேண்டும் என கோருவோருக்கு நெருங்கிய உறவினர் இருவர் மோசம் செய்துவிட்ட அவ்விருவரின் இடத்தில் நின்று, அவ்விருவரின் சாட்சியத்தை விட எங்களின் சாட்சியம் மிக உண்மையானது, நாங்கள் வரம்பு மீறவில்லை, அப்படி மீறியிருந்தால் நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும்.
இவ்வாறு செய்வது அவர்களுடைய சாட்சியத்தை முறைப்படி கொண்டு வருவதற்கும், அல்லது அவர்களும் பொய் சத்தியம் செய்திருந்தால் அது மற்றவர்களின் சத்தியத்திற்கு பின்னர் மறுக்கப்பட்டுவிடும் என்பதை அவர்கள் பயப்படுவதற்கும் இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து அவன் கட்டளைகளை கவனமாய் கேளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் பாவம் செய்யும் மக்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். நபியே, அல்லாஹ் தன் தூதர்களை ஒன்று கூட்டும் ஒரு நாளில் அவர்களிடம், நீங்கள் மனிதர்களுக்கு என் தூதை சேர்ப்பித்த போது என்ன பதில் அளிக்கப்பட்டீர்கள் என்று கேட்பான். அதற்கு அவர்கள், அது பற்றி எங்களுக்கு எந்த அறிதலும் இல்லை, நிச்சயமாக நீதான் மறைவானவற்றையெல்லாம் அறிந்தவன் என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உம்மீதும் உம் தாயார் மீதும் அருளிய என் அருட்கொடையை நினைவு கூறும். பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவியளித்து நீர் தொட்டிலிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சீலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும். இன்னும் நீர் மண்ணினால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நினைத்து பாரும். அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவாறு நான் தடுத்து விட்டதையும் நினைத்து பாரும். என் மீதும் என் தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் என்று நான் ஹவாரியூன் சீடர்களுக்கு வஹியின் மூலம் தெரிவித்த போது அவர்கள், நாங்கள் ஈமான் கொண்டோ, நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹுவுக்கு வழிபட்டவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறினார்கள். மரியமுடைய மகன் ஈசாவே, உங்கள் இறைவன் வானத்திலிருந்து எங்களுக்காக உணவு மரவையை ஆகாரத்தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று ஹவாரியூன் சீடர்கள் கேட்டபோது அவர், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதிலிருந்து புசித்து எங்கள் இதயங்களை அமைதியடையச் செய்யவும், நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு உண்மையையே கூறினீர்கள் என்பதை அறிந்து கொள்ளவும், இன்னும் நாங்கள் அதை பற்றி சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். மரியமுடைய மகன் ஈசா, அல்லாஹும்மா இறைவனே, வானத்திலிருந்து எங்கள் மீது ஓர் உணவு மரவையை இறக்குவாயாக, அது எங்களுக்கு, எங்களில் முன்னவர்களுக்கும் எங்களில் பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னில் இருந்து ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கும். இன்னும் எங்களுக்கு உணவுப் பொருட்களை அளிப்பாயாக, நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்து கூறினார். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நான் அதை உங்களுக்கு இறக்கி வைக்கிறேன், ஆனால் அதன்பின் உங்களில் எவரேனும் ஒருவர் நிராகரித்தால் உலகத்தாரில் எந்த ஒருவருக்கும் செய்திராத வேதனையை கொண்டு அவரை வேதனைப்படுத்துவேன் என்று கூறினான். இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை, அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய், என் மனத்தில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன், நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார். நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹுவையே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது காவலாளியாக இருந்தாய், நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும், இறைவா, நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர், அன்றி
நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீதான் யாவரையும் மிகைத்தோனாகவும் ஞானமிக்கோனாகவும் இருக்கின்றாய் என்றும் கூறுவார். அப்போது அல்லாஹ், இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பயனளிக்கும் நாளாகும். கீழே சதா நீரருவிகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அல்லாஹவை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். இது மகத்தான பெரும் பாக்கியமாகும். வானங்களுடையவும் பூமியினுடையவும் அவற்றில் இருப்பவற்றின் ஆட்சியும் அல்லாஹுவுக்கே சொந்தம். அவனே எல்லா பொருட்கள் மேலும் பேராற்றல் உடையோன் ஆவான்.